சாந்தி அனைவருக்கும் சத்குரு வாரத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். சத்குரு வாரம் எப்போவுமே நம்ம தாதிமார்களுடைய கிளாஸ் கேட்போம். இன்றைக்கு குல்சார் தாதியினுடைய கிளாஸ் கேட்போம். அதாவது இந்த ஒரு கிளாஸ்ல குல்சார் தாதி வந்து கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும், நாம நம்மளை எப்படி அந்த சூழ்நிலைக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கணும் அப்படின்றது, இப்பத்துல இருந்து நம்ம அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகா புரிய வச்சிருக்கிறாங்க. இத வந்து குல்சார் தாதி 21/7/2002 இந்த கிளாஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிளாஸ்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, அந்த கடைசி சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு மனதை சக்திசாலி ஆக்கங்கள். கடைசியில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் அதையும் புரிய வைக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த மாதிரி சூழ்நிலைகளை எதிர்கொள்ளணும் அப்படின்னா, ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன செய்யணும், நம்முடைய மனதை சக்திசாலி ஆக்கணும். அந்த நேரத்துல நம்முடைய மனதை சக்திசாலி ஆக்கணும். அந்த நேரத்துல யோகா பண்றது, அது அந்த நேரத்துல மனதை ஒருமுகப்படுத்தணும், பாபாவை நினைக்கணும் அப்படின்னு இல்லை. இப்பத்துல இருந்தே நினைச்சு மனதை ஒருமுகப்படுத்தி இன்னும் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. மனதை வந்து சக்திசாலி ஆக்கிக்கோங்க. அப்ப மெயின் முக்கியமானது கடைசியில சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்றதுக்கு நம்முடைய மனம் சக்திசாலியானதாக இருக்கணும். அது இப்பவே நம்ம ஆக்கிக்கணும். பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் எல்லா விதமான பாடங்களையும் சொல்லி கொடுத்துருக்கார். அதுல முக்கியமான பாடம் ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல எல்லா குழந்தைகளையும் உறுதியாக்கியிருக்கிறார். அந்த இடம் என்ன பாடம் அப்படின்னா, நான் பிரச்சனை ஸ்வரூபமாக இருக்கக்கூடாது, சமாதான ஸ்வரூபமாக இருக்கணும். இந்த ஒரு பாடத்தையும் பாபா நமக்கு உறுதியாக்கி நம்மள எல்லாரையும் உறுதியாக்கியிருக்கிறார் இல்லையா. அதாவது சமாதான சுரூபமாக இருக்கணும், பிரச்சனை சுரூபமாக இருக்க கூடாது. காரணங்கள் 1000 இருக்கும் என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும், நிறைய பிரச்சனைகள். நான் சும்மா சொல்லல, எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். அதனால காரணங்கள் நிறைய இருக்கும். ஆனா காரணங்கள் சொல்லாதீங்க. காரணங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும், நிவாரண சுரூபத்துல இருக்கணும்னு குல்சார் தாதி சொல்லிட்டு இருக்கார். ஆகையால இந்த ஒரு பாடத்துல பாபா நம்ம எல்லாரையும் உறுதியாக்கியிருக்கிறார். ஆகையால எப்படி இருக்கணும், நிவாரண சுரூபர்களாக இருக்கணும் அப்படின்னா, தீர்வு சுரூபர்களாக இருக்கணும், அந்த பிரச்சனை சுரூபர்களாக இருக்க கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் இதுக்கான பயிற்சி செய்யணும். அதாவது பிரச்சனைகள் எப்படி வேணாலும் வரலாம், எந்த பக்கத்துல இருந்து வேணுமானாலும் வரலாம், நம் தரப்பிலும் வரலாம், அந்த பிறர் மூலமாகவும் வரலாம் இல்லையா. அதனால எப்படி வேணாலும் வரலாம். சில நேரத்துல பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் அப்படின்னு பார்க்கும் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தவறா புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஏதோ நடந்திருக்கும், அதை புரிஞ்சுக்கிற விதம் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ உள்ளுக்குள்ளே என்ன ஆயிட்டு இருக்கோம், பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு, லிங்க் ஆயிட்டே இருக்கும். இதனாலதான் இப்படி, இதனாலதான் இப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். அதனால நமக்கு வந்து எல்லாத்தினுடைய ஞானத்தையும் பாபா கொடுத்துட்டார். எல்லா விஷயங்கள் பற்றிய ஞானம் பாபா கொடுத்துட்டார். ஒருவேளை நமக்கு அந்த லட்சியம் இருந்ததுன்னா, என்ன லட்சியம் இருக்கணும், இந்த வாரத்திற்கு இந்த லட்சியம் வச்சுக்கோங்க, நான் சமாதான சுரூபன் இல்லையா, சமாதான சுரூபமாக இருக்கணும். அப்ப எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சமாதான சுரூபமாக நான் இருக்கணும் அப்படின்ற லட்சியம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, அப்ப வந்து அந்த சமாதானம் ஆக்கக்கூடிய விஷயங்கள்ல போயிடுவீங்க. உங்க முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை பற்றி நீங்க நினைக்க மாட்டீங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு வந்து உங்களுடைய புத்தி எதுல இருக்கோ அந்த சமாதானம் தேடுவீங்க, அல்லது அந்த தீர்வுல தான் இருக்கும். அதனால
இல்லைன்னா புத்தியில என்ன ஆயிட்டு இருக்கும், பிரச்சனை பற்றியே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்ப புத்தி எப்படி இருக்கும், இப்படி நடந்தது அப்படி நடந்தது, இது இப்படி இல்லை அது அப்படி இல்லை அப்படின்னு இந்த பிரச்சனை சுரூபமாவே இருப்பீங்க. அதனால பிரச்சனை சுரூபமாக இருக்க கூடாது அப்படின்னா அப்ப இந்த பிரச்சனை இருக்கு, ஓகே கண்டுபிடிச்சிட்டீங்க அல்லது புரிஞ்சுகிட்டீங்க தெரிஞ்சுகிட்டீங்க, அடுத்தது என்ன செய்யணும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, அல்லது நான் சமாதான சுரூபமாக இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும் அப்படின்றது சிந்திக்கணும். அப்போ புத்தி என்ன ஆயிடும், அந்த பிரச்சனையில இருந்து ஷிஃப்ட் ஆயிடும், பிரச்சனையில இருந்து சமாதானத்தின் பக்கம் அல்லது தேட ஆரம்பிச்சிடும், தீர்வு என்ன இதுக்கு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடும். அதனால தாதி வந்து அழகா புரிய வைக்கிறாங்க, நீங்க சமாதான சுரூபர்களாக இருக்கணும். நீங்க வந்து சின்ன விஷயத்துல செய்து பாருங்க, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்லை, ஏதோ சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை வரும், அந்த சின்ன பிரச்சனைக்கு வந்து சரி இதுதான் பிரச்சனை, அப்ப இந்த பிரச்சனையில நான் சமாதான சுரூபமாக இருக்கணும்னா ஏதோ ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்க புத்தியில அந்த பிரச்சனைகள் இருக்காது, பிரச்சனை பத்தி சிந்திக்க மாட்டீங்க. ஏன்னா பிரச்சனை பத்தி சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய மனநிலை என்ன ஆயிடும், டவுன் ஆயிடும், பேட்டரி குறைஞ்சிடும், டல் ஆயிடுவீங்க. அதனால தாதி வந்து நீங்க தீர்வை பற்றி சிந்திங்க, அல்லது நான் சமாதான சுரூபமாக இருக்கணும் அப்படின்றது நினைங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆயிடும் புத்தி, பிரச்சனைகள்ல இருந்து தீர்வின் பக்கம் வந்துடும், அப்ப தீர்வு கூட நமக்கு கிடைக்கும், நாம சமாதான சுரூபர்களாக மாறிடலாம். அதனால மந்திரம்ன்றாங்க தாதி, இந்த மந்திரத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால அந்த மந்திரம் என்ன, நான் சமாதான சுரூபத்தில் இருக்கணும், நான் பிரச்சனை சுரூபம் ஆக கூடாது. நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி, சென்டர்ல இருந்தாலும் சரி, எங்க ஆபீஸ்ல சரி, எங்க இருந்தாலும் சரி, நான் வந்து சமாதான சுரூபமாக இருக்கணுமே தவிர தீர் அந்த பிரச்சனை சுரூபமாக நான் இருக்க கூடாது அப்படின்ற அந்த மந்திரம் உங்களுக்கு எப்பவுமே நினைவிருக்கணும். அதாவது என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, அதுவும் ஒரு விஷயம் அதுல இருக்கு. அதனால இப்ப நமக்கு வந்து இவ்வளவு ஞானம் பாபா கொடுக்கறாரே, இந்த ஞானம் எல்லாம் எதற்கு, எதற்காக பாபா கொடுக்கிறார், அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. தேவதை ஆகணும், சத்தியுகத்துக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், அல்லது சத்துவ பிரதானம் ஆகணும், தூய்மை ஆகணும், எத்தனையோ காரணங்கள் இருக்கு. இந்த முறை இதுல கிளாஸ்ல தாதி எதை ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு ஞானமும் பாபா நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார், நம்முடைய மனதின் மீது வெற்றி அடைவதற்காக தான் கொடுத்திருக்கிறார். இல்லையா, பாபா கொடுத்திருக்கிற ஞானம் ரொம்ப வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, விகாரங்கள் மீது வெற்றி அடையிறது, சத்துவ பிரதானம் ஆகணும், அதெல்லாம் என்னது, மனதின் மீது வெற்றி அடையணும். அப்ப மனதின் மீது வெற்றி அடைவதற்காக தான் இவ்வளவு ஞானமும் பாபா கொடுத்திருக்கிறார். ஆகையால நம்முடைய இதுதான் நமக்கு ஃபவுண்டேஷன், அதாவது நம்முடைய அஸ்திவாரம் என்ன அப்படின்னா, நம்முடைய மனதின் மீது நாம வெற்றி அடையணும் அப்படின்னா, நான் சொல்ற மாதிரி என்னுடைய மனம் கேட்கணுமே தவிர நம்முடைய மனம் சொல்ற மாதிரி நாம கேட்க கூடாது. மனதிற்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது, நாம மனதிற்கு எஜமானர்களாக இருக்கணும். அதுக்கு தானே இவ்வளவு ஞானம், ஆத்ம ஞானமே எடுத்துக்கோங்க, எதற்காக பாபா ஆத்ம ஞானம் கொடுத்திருக்கிறார், அந்த ஆத்ம ஞானத்துல தானே மனம் புத்தி சம்ஸ்காரம் எல்லாமே இருக்கு. அப்ப அதுலயே அழகா புரிய வைக்கிறார், அதாவது மனம் உன்னுடையது, ஆத்மாவினுடைய அந்த ஒரு பகுதி அல்லது ஒரு ஃபேக்கல்டி அப்படின்னு பாபா சொல்லும் போது, நான் தான் எஜமானன், நான் தான் ஓனர் அப்படின்னு இருக்கும் போது அப்போ மனம் எனக்கு அடிமையா இருக்கும் இல்லையா. அதனால முதல்ல இதுக்கு அதாவது எதுக்காக இது சொல்லிட்டு இருக்காங்க, முதல்ல மனதின் மீது வெற்றி அடையணும், மனதை ஜெயிக்கணும், மனதை வெல்லணும்னு ஏன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எது வந்தாலும் முதல்ல மனதிற்குள்ளதான் வரும், மனசுலதான் முதல்ல அந்த எண்ணம் அப்படின்றது வரும். நம்ம சாதாரணமா எல்லாருக்கும் சொல்ற இல்லையா, முதல்ல சாப்பிடணும்னாலும் சரி, அல்லது ஒரு விஷயத்த செய்யணும்னாலும் சரி, என்ன காரியம் செய்யணும்னாலும் முதல்ல மனதுக்குள்ள எண்ணம் வரும். மனசுல எண்ணம் வராமே அத சொல்லல வராது, செயல்ல வராது. அதுக்கு தாதி சொல்லிட்டு இருக்காங்க, எதுவாக இருந்தாலும் முதல்ல வர்றது மனசுக்குள்ளதான், பிறகுதான் சொல்லல வரும், அது பிறகுதான் நம்ம காரியத்துல கொண்டு வருவோம், கர்மத்துல அது வெளிப்படும். எதுவாக கோபமாக இருக்கலாம், அல்லது சண்டையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முதல்ல பொறாமையும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அந்த பொறாமை எண்ணம் வரும், இல்ல கோபத்துக்கு சம்பந்தப்பட்ட எண்ணம் வரும், அப்புறம் அது பேச்சுல வெளிப்படும், அதுக்கப்புறம் வந்து செயல்ல தெரியும். அதனால முதல்ல அந்த மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றார். அதனால நம்ம எதற்கு முயற்சி செய்யணும், எந்த விஷயத்திற்காக எதற்கு முயற்சி செய்யறது அப்படின்னா, எந்த விஷயத்துக்காக நம்ம முதல்ல முயற்சி செய்யணும்,
அப்படின்னா மனதை வந்து ஜெயிக்கிறது. அதாவது வார்த்தைகள் செயல்கள் அப்படின்றது அதை மாத்திக்கிறதுன்றது கஷ்டம், ஆனா எண்ணத்தை மாத்திக்கிறது வந்து ஈஸி. அதனால இதுல நிறைய உழைப்பு வந்து இருக்காது. அதனால எண்ணத்தை நீங்க மாத்திக்கிற முயற்சி முதல்ல செய்யுங்க. ஏன்னா முதல்ல எல்லாமே மனசுலதான் வரும், அதுக்கப்புறம் மனம், அதுக்கப்புறம் தான் வார்த்தைகள், அதுக்கப்புறம் தான் கர்மனா அப்படின்னா கர்மத்துல வரும். அந்த மனதை நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சொல்லும் செயலும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அப்போ உழைப்பிலிருந்து நீங்க தப்பிச்சுக்குவீங்க. அதனால ரொம்ப செய்துட்டோம் அப்படின்னா பேசிட்டோம் அது கர்மமும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் கர்ம கணக்கு அதிகம் ஆயிடும் இல்லையா, அப்ப அதுக்கான தண்டனையும் பாவத்தையும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். நிறைய நிறைய இன்னும் விஷயங்கள் அந்த உழைப்பு அப்படின்றது அதிகமா இருக்கும். அப்ப மனதிற்குள்ள வந்ததுன்னா எத்தனை முறையில பாபா புரிய வச்சிருக்கிறார், மனசுக்குள்ள வந்ததுன்னா பரவாயில்ல, புயல் அடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா சொல்லலையும் செயல்லையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப செயல்ல வந்துடுது இல்ல சொல்லல வந்துருச்சுன்னா அதை அழிக்கிறதுக்கு அதிகமாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆனா மனசுக்குள்ள வர்றது அப்படின்னா அது ரொம்ப நமக்கும் பாதிப்பு மற்றவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு அப்படி இருக்காது. ஆகையால அதை நீங்க வந்து கவனமா வச்சுக்கோ, மனசுலயே நீங்க அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க, மாத்துடுங்க, முடிச்சிடுங்க அப்படின்றாங்க. அப்ப வந்து உங்களுக்கு உழைப்பு இருக்காது. இது என்ன தெரியுமா, ஷார்ட்கட் முயற்சி அப்படின்றாங்க. அதாவது ரொம்ப ஷார்ட்கட்ல நீங்க போகணும், சீக்கிரமா அங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னா டிராபிக் இருக்காது, நல்லா போகணும்னா. அப்போ வந்து இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். எந்த பாயிண்ட்டுக்கு அந்த மனசுக்குள்ளேயே அதை சரி பண்ணிக்கணும். எந்த எதுவாக இருந்தாலும் அந்த மனதின் மீது நம்ம வெற்றி அடையணும், அல்லது மனதிற்குள்ள வரும் பொழுதே நம்ம நாம நம்மளை மாத்திக்கணும். அதனால இப்ப இந்த நேரம் இந்த காலகட்டத்துல நீங்க உங்க மனதிற்கு அதிகமா அட்டென்ஷன் கொடுக்கணும், கவனம் கொடுக்கணும். இப்ப நம்ம என்ன நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா, அப்ப என்ன முயற்சி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ எல்லா முயற்சிகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது உங்க மனம்தான். அதனால இந்த முயற்சி இந்த நேரத்துல தேவை அப்படின்னு தாதி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உங்க மனதின் மீது அதிகமான அட்டென்ஷன் தேவை. அதாவது யோகத்திலையும் சரி, அதாவது நம்ம யோகா அப்படின்னு சொல்லுவோம், அந்த யோகத்துக்கு ஆதாரம் என்ன, மனம் தானே. அப்ப அந்த யோகத்துக்கும் வந்து ஆதாரம் மனம் அப்படின்னா நம்ம மனதின் மூலமா தான் பாபாவையும் நினைக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ மற்றவங்களுடைய தொடர்புல வர்றோம், சம்பந்தத்துல வருவோம், மனிதர்களுடைய சம்பந்தத்துல அவங்க தொடர்புல வரும். அப்ப என்ன ஆகுதுன்னா அங்க எதுவோ நடக்குது, அவங்க ஏதோ செய்யறாங்க அப்படின்னா உடனே அவங்க செய்யறது அந்த எப்படி அந்த மனதை பாதிக்குது அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ ஏதோ செய்துட்டாங்க, நம்ம மனசுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த காட்சி என்ன ஆயிடும், அல்லது அந்த ஒரு நிகழ்வு என்ன நடக்குதோ அது எல்லாமே வந்து நம்முடைய சப்கான்சியஸ்குள்ள போயிடுது அப்படின்னா உள் உணர்வுக்குள்ள போய் பதிவாயிடுது. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கும் போது என்ன ஆகும், அந்த பதிவா இருக்கக்கூடிய லிங்க் அப்படியே மேல வரும். ஓ இவங்களா, அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்றது அந்த அந்த நினைவு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதாவது முதல்ல அதாவது அவங்க ஏதோ செய்யறாங்கன்னா அது கரெக்ட் நேரா நம்முடைய சப்கான்சியஸ்ல உள்ளுணர்வுல வந்துடும், அது வந்து மெமரி பேங்க்ல அப்படியே வந்து பதிவாயிடுது. அதுக்கப்புறமா அவங்கள பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த உள்ளுணர்வுல இருந்து மறுபடியும் எங்க வருது, நம்முடைய பார்வைக்கு வருமா. அப்ப நம்ம அந்த பார்வையில அவங்கள வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால மனதின் மீது அவ்வளோ வந்து அட்டென்ஷன் வேணும். அந்த பார்வையில பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுவோம், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கர்ம செய்யறோம். அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை மனம்தான். அதனால அந்த உள்ளுணர்வுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பதிவாக விட கூடாது. நல்ல விஷயங்கள் மட்டுமே அது பதிவாகி இருந்ததுன்னா திரும்ப அவங்கள பார்க்கும் போது அவங்களுடைய நல்ல விஷயங்கள் தான் வெளியில வரும், அந்த பார்வைக்கே வரும். அதனால நம்ம வந்து கவனமா இருக்கணும். அதாவது சாதாரண கவனம் இல்ல, அதிகமான அட்டென்ஷன், அதிகமான அட்டென்ஷன் வேணும் அப்படின்றாங்க. அதனால அது ஏன் அப்படின்னா இப்ப வந்து எந்த நேரம் நமக்கு வந்து ஒரு பேப்பர் வருதோ, கடைசி நேரம் இருக்கட்டும் இப்பவும் சரி இல்ல கடைசி நேரமும் சரி, பேப்பர் வருதுன்னா எவ்வளவு நேரம் அது வரும் நீங்க நினைக்கிறீங்க? எக்ஸாமினேஷன் பேப்பர் சொல்லிட்டு இருக்கிற பாபா, இப்ப ஸ்கூல் காலேஜ்ல எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னா
அதுக்கு வந்து இந்த தேதியில உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இவ்வளவு மணி நேரம், 2 மணி நேரம், 2.5 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் உங்களுடைய எக்ஸாம்னுடைய டியூரேஷன், இந்த நேரத்துக்குள்ள நீங்க எழுதி முடிச்சிடணும் அப்படின்னு வந்து அதோட டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது போல தாதி நம்மள கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வருது கடைசி நேரத்துலன்னா அது எவ்வளவு நேரத்திற்கானதாக இருக்கோ, ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது 1 செகண்டுக்கான பேப்பரா இருக்கும், ஒரே 1 செகண்ட் தான் கடைசியில நம்ம வரக்கூடிய பேப்பர்ல 1 செகண்ட் தான் அந்த டியூரேஷன். 1 செகண்டுக்குள்ள நம்ம எழுதி முடிக்கணும், பாஸ் அல்லது ஃபெயில் ஒரே வினாடி. அதனால அந்த மாதிரி 1 வினாடியில அந்த பேப்பர்ல நம்ம எல்லாருமே பாஸ் ஆகணும்னா அதுக்கு தாதி என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு என்ன ஸ்வரூபம் நமக்கு இருக்கணும், நஷ்டோ மோகா ஸ்மிருதி ஸ்வரூபா, அந்த ஸ்மிருதி ஸ்வரூபத்துல இருக்கணும் அப்படின்னா பற்றற்றவர்களாக இருக்கணும், அந்த பற்றற்ற பார்வையாளராக இருக்கணும் இல்ல பற்றற்றவர்களாக இருக்கணும், அதே நேரத்துல நினைவு ஸ்வரூபர்களாக இருக்கணும், மோகத்தை அழிச்சிருக்கணும், நினைவு சுரூபர்களாக இருந்திருக்கணும். அப்போதான் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா அந்த 1 செகண்ட்ல நம்ம வந்து ஜெயிக்கலாம், நமக்கு வரக்கூடிய பேப்பர்ல பாஸ் பண்ணலாம். பற்று இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவோம், நினைவு சுரூபர்களாக இருக்க முடியாது. பற்றற்றவர்களா இருந்தோம் அப்படின்னா நமக்கு எங்கேயும் பற்று இல்லை, மோகம் இல்லை அப்படின்னா, மோகத்தை அழிச்சிருந்தோம் அப்படின்னா அப்போ 1 செகண்ட்ல நினைவு சுரூபர்களாக நம்ம இருக்க முடியும். பாருங்க தாதி சொல்லிட்டு இருக்காங்க, பாபா பாருங்க பேப்பர் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உனக்கு இந்த பேப்பர் தான் வரும், நீ இந்த பதில் தான் எழுதணும் இல்லையா, அதுக்கான டியூரேஷன் டைம் வந்து அளவு வந்து இவ்வளவுதான், 1 வினாடிக்குள்ள நீ எழுதணும், எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எப்போ பேப்பர் வரும், எப்போ நம்முடைய கடைசி நேரம் அதுதான் நமக்கு தெரியாதே தவிர இந்த பேப்பர் தான் வரும். அப்ப அந்த பேப்பர்ல நான் பாஸ் ஆகணும்னா நஷ்டம் மோகாவாக இருக்கணும், நினைவு சுரூபமாக நான் இருக்கணும் அப்படின்றது அந்த பதில் தான் நமக்கு வந்து தாதி சொல்லிட்டாங்க. அதனாலதான் பாபா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, 1 வினாடியில பாஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா என்ன ஆடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு தாதி கேக்குறாங்க. அந்த 1 வினாடியில நீங்க பாஸ் பண்ணணும்னு ஏன் பாபா சொல்றாரு அப்படின்னா, 1 செகண்ட்ல மனம் வந்து ஆடிடுது, 1 செகண்ட் போதும் ஆடி போயிடுவோம், அதனால அந்த 1 செகண்ட்ல ஆடிடும், அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது உதாரணத்துக்கு தாதி சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுடைய மனதிற்குள்ள ஏதாவது தவறான எண்ணம், தலைகீழான வேண்டாத எண்ணம் வருது அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகுது அது வர்றதுக்கு, 1 வினாடி தான். அதே மாதிரி கடைசி நேரத்துல கூட 1 வினாடியில இது போல ஆயிடும், அதனால கவனமா இருங்க அப்படின்றாங்க. ஒரு எண்ணம், அந்த 1 செகண்ட்ல தலைகீழான எண்ணம், வேண்டாத எண்ணம் உங்க மனதிற்குள்ள வந்துடுச்சுன்னா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. அதனால மனதின் மீது கவனம் வைக்கணும், அட்டென்ஷன் வேணும். அதாவது மனதின் மீது அட்டென்ஷன் மட்டும் இல்ல, கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் ஆயிடுது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ஆஹா இப்படி நினைக்க கூடாதே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்குள்ள நீங்க என்ன ஆயிட்டீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்க. அதனாலதான் ரொம்ப கவனம் வேணும் அப்படின்றாங்க. சரி, கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும், எப்படிப்பட்ட பேப்பர் வரும், கடைசி நேரத்துல தாதி சொல்லிட்டு இருக்காங்க, உங்க முன்னாடி 4 விதமான பேப்பர்ஸ் வந்து வரும் அதையும் சொல்லிட்டாங்க. என்ன பேப்பர் வரும், என்ன கேள்விகள் வரும் எக்ஸாம்ல அப்படின்றது அவுட் பண்ணிட்டு இருக்காங்க தாதி. ஒண்ணு வந்து மாயாவின் மூலமாக வரும், மாயாவின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பேப்பர், இது ஃபர்ஸ்ட் நம்பர். ரெண்டாவது இயற்கையின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள். மூன்றாவது பற்றுதல் மூலமா, நமக்கு எங்கெங்கெல்லாம் பற்று இருக்கோ அந்த பற்றின் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள். நான்காவது அசுத்த ஆத்மாக்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள், இதுதான். இது தவிர வேற எதுவும் வராது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மாயா மூலமாக வரும், இயற்கை மூலமாக வரும், பற்று மூலமாக வரும். பற்றுனா நமக்கு எந்தெந்த பொருட்கள் மீது பற்று இருக்கோ, எந்தெந்த மனிதர்கள் மீது பற்று இருக்கோ, அவங்க மூலமாக நமக்கு வரும். நான்காவது இது நம்ம கையில இல்லாதது, அசுத்த ஆத்மாக்கள் மூலமாக கூட வரும். அந்த மதுபன் பிரதர்ஸ் கிளாஸஸ்ல சொல்லிட்டு தானே இருக்காங்க,
சக்கரதாரி பேன் அப்படின்னு நினைத்து அவங்க சொல்லும் போது சொல்லியிருக்காங்க. கடைசியில இப்போ எத்தனை பேர் அகால மரணத்துல சரீரத்தை விட்டுட்டே இருக்காங்க, அப்ப நிறைய பேர் வந்து சரீரத்தை விடுறாங்க. அந்த முரளில எல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம், கடைசியில அந்த மரணம் எப்படி இருக்கும்னா யாரு யாருக்காக அழக்கூட முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, யாரு யாருக்காக கடைசி சடங்கு அந்த ஈம சடங்கு செய்ய முடியாது அப்படி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப அப்படிதானே இருக்கு, யாரு யாருக்காக கடைசி சடங்கு வந்து செய்ய முடியாம போகுது இந்த கொரோனால. ஆகையால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. தினம் ஒரு செய்தி கேட்டுட்டே இருக்கிறோம், ரொம்ப நெருக்கமானவங்க தினமும் போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அந்த மைண்ட் செட் என்ன ஆயிட்டு இருக்கு, ஓ இந்த எல்லாருமே சரீரத்தை விட ஆரம்பிச்சுட்டாங்க, பழக்கம் ஆயிடுச்சு, தினம் ஏதாவது ரொம்ப எங்கேயோ யாரோ ஒருத்தர் சரீரம் விட்டாங்க இல்ல நமக்கு தெரியாதவங்க விட்டாங்கன்னா பரவாயில்ல, தினமும் ஏதாவது வந்து நான் ரோசரியில தினமும் 4-5 மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கும், இந்த சிஸ்டர் சரீரம் விட்டாங்க, அந்த பிரதர் சரீரம் விட்டாங்க, ஏதாவது ஒண்ணு கொரோனானால மட்டும் இல்ல ஏதோ காரணத்தினால நிறைய பேர் சரீரம் விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அதுவும் கடைசியில என்ன ஆயிடுது, பழக்கம் ஆயிட்டு மைண்ட் செட் ஆக்கிடுறாரு பாபா. அல்லது சூழ்நிலை அப்படி இருக்கு, மைண்ட் செட் ஆயிட்டே இருக்கு. அதனால இப்ப எல்லாரும் இது போல அகால மரணம் அடையும் போது அவங்களுக்கு எல்லாருக்குமே சரீரம் கிடைக்குமா, அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அப்ப வந்து நமக்குள்ள அந்த அசுத்த தன்மை இருந்தது அப்படின்னா அப்ப அந்த அசுத்த ஆத்மாக்களை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்ப அந்த ஆத்மாக்கள் எல்லாம் வந்துரும் இல்லையா. அதனால கூட மனதை ரொம்ப சுத்தமா வச்சிருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு தாதி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில நீங்க அந்த யோகயுக்த நிலையில இல்ல, யோகயுக்தர்களாக இல்லைன்னா இந்த பேப்பர்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஆகையால இந்த பேப்பர்ஸ் என்னென்ன பேப்பர்ஸ், மாயா மூலமாக வரும், இயற்கை மூலமாக வரும், பற்று மூலமாக வரும், அதே நேரத்துல அசுத்த ஆத்மாக்கள் மூலமாகவும் வரும். இதெல்லாம் நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கணும், யோக யுக்த நிலையில இருக்கணும். அப்போ வந்து ஒரு செகண்டு கூட கனெக்ஷன் வந்து கட் ஆக கூடாது, உள்ளுக்குள்ளேயே அந்த பாபா நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப அந்த நேரத்துல வருமா என்ன, அந்த நேரத்துல வராது, இப்பத்துல இருந்து பிராக்டிஸ் இருந்தால்தான் சகஜமாக பாஸ் ஆக முடியும், பிராக்டிஸ் இருந்தா, இல்லைன்னா முடியாது. அதனால இப்பத்துல இருந்து நம்ம என்ன செய்யணும், மனதை சக்திசாலியாக ஆக்குவதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மனசேவை செய்யணும் அப்படின்ற அந்த மனசேவை செய்யக்கூடிய அந்த மனதின் மூலமாக செய்யக்கூடிய சேவை நம்ம செய்யலைன்னா கடைசியில இந்த அசுத்த ஆத்மாக்கள் கிட்ட நம்ம வந்து தோல்வி அடைவோம். அதனால கவனமா இருங்க, மனதின் மூலமா செய்யக்கூடிய அந்த மனசா சேவையை செய்யணும். ஏன்னா கடைசியில வந்து கடைசி நேரத்துல அந்த அகால மரணத்தின் காரணமாக அகால மரணம் யாரெல்லாம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்க சம்ஸ்காரம் மாறல இல்லையா, அவங்க தன்னுடைய சம்ஸ்காரத்தை மாத்திக்கிறதுக்கு எந்த முயற்சியும் வந்து செய்திருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகி இருக்கும், சமோகுண சம்ஸ்காரம் தான் எமர்ஜ் ரூபத்துல இருக்கும், அப்படி அவங்க சரீரத்தை விட்டுருப்பாங்க. அப்ப அவங்க சரீரத்துல என்டர் ஆகணும்னா கூட எந்த சம்ஸ்காரத்தோடு என்டர் ஆவாங்க, அப்ப நமக்கு எப்படி வந்து சொல்ல கொடுப்பாங்கன்றதுல நினைச்சு பாருங்க. அதனால அந்த தமோகுண சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகி இருக்கும், அப்ப நம்ம கூட யுத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு. அதாவது நம்ம மைண்ட் வீக்கா இருந்ததுன்னா, இல்ல வீண் எண்ணங்கள்ல இருந்தோ, இல்ல கவனம் இல்லாம இருந்தோ, இப்போ நீங்க வீட்டு கதவை வந்து வாசல்ல நீங்க கவனக்குறைவா திறந்து வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து திருடர்கள் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. அல்லது இப்படி எடுத்துக்கோங்க, திருடர்களே வேண்டாம், இப்ப வந்து தெருல எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, திடீரென் வந்து ரொம்ப கனமழை ஆயிடுது, அப்ப வந்து என்ன செய்வாங்க ஜனங்க, ஒதுங்குவாங்க தானே, எங்க எல்லாம் மழை அதாவது மழைக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, எங்க இடம் இருக்கோ யார் வீட்டுல வேணாலும் என்ன பண்ணுவாங்க, ஒதுங்குவாங்க. நம்ம மியூசியத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மழை வந்துடுச்சுன்னா எல்லா கூட்டமும் உள்ள வந்துருவாங்க, அந்த நேரத்துல யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அந்த மாதிரி தமோகுண சம்ஸ்காரம் இருக்கும், அப்போ அந்த வார் பண்ணுவாங்க. நம்ம மனசுல கொஞ்சம் அசுத்த தன்மைகள் இருக்கு, நம்ம கவனக்குறைவாக இருக்கிறோம், அவ்வளவு வந்து அந்த மனதை சுத்தமா வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, அல்லது யோக யுக்தர்களாக இல்லைன்னா அந்த தமோகுண சம்ஸ்காரம் நம்மளோடு அவங்களுடைய அந்த அசுத்த ஆத்மாக்களுடைய அந்த தமோகுண சம்ஸ்காரங்களோட யுத்தம் பண்ணும், அந்த ஆத்மாக்கள் யுத்தம் பண்ணுவாங்க. அதனால நமக்கு இப்பத்துல இருந்து என்ன பயிற்சி இருக்கணும், மனசா சேவை செய்யக்கூடிய பயிற்சி இருக்கணும், மனசேவை செய்யற பழக்கம் இருக்கணும். அப்போ வந்து என்ன ஆகும், அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க அந்த ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுத்துட்டே இருப்பீங்க. அவங்க உங்களை அட்டாக் பண்ண வந்தாலும் நீங்க அவங்களுக்கு சக்தி, உங்க மைண்ட் பவர்ஃபுல்லா இருக்கு,
அப்போ மனம் பவர்ஃபுல்லா சக்திசாலியாக இருக்கும் பொழுது நீங்க அவங்களுக்கு சக்தி கொடுத்தீங்கன்னா அந்த ஆத்மாக்கள் வந்து என்ன வேணுமோ அதை அடைஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க இந்த சேவை செய்யணும், சக்தி கொடுக்கக்கூடிய சேவையில பிஸியா இருந்தீங்கன்னா அந்த அசுத்த ஆத்மாக்கள் உங்களோட யுத்தம் பண்ண மாட்டாங்க, போயிடுவாங்க. அதனால இந்த ஒரு பிராக்டிஸ், அதனால என்ன பிராக்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க தாதி, குல்சார் தாதி, இந்த மாதிரி மனதின் மூலமா செய்யக்கூடிய சேவை, மனசா சேவை செய்யணும். அதனால அந்த நேரத்துல ரொம்ப வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், எல்லா பக்கத்துல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த இழுத்துட்டே இருக்கும் உங்களை. அப்படின்னா சரீரத்தின் மூலமாகவும் ஒரு பக்கம் சரீரத்துக்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்கும், அந்த வலி உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும், அல்லது இயற்கை சீற்றங்கள் ரொம்ப அதிகமான வெள்ளம் போயிட்டு இருக்கலாம், அல்லது வந்து பூகம்பம் ஏதோ ஒண்ணு இருக்கலாம், இயற்கை சீற்றங்களாக இருக்கலாம். அந்த நேரத்துல எல்லாமே உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா பக்கமும் உங்களை வந்து இழுத்துட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுடைய மைண்ட் மனோ சக்திசாலியானதாக இருந்ததுன்னா எந்த பக்கமும் போகாது, ஒரு பாபா நினைவுல இருக்கும். அப்ப அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் நீங்க சக்தி கொடுக்க முடியும். மற்றபடி தாதி ஒரு சீக்ரெட் சொல்லிட்டு இருக்காங்க, இப்பத்துல இருந்து இந்த பயிற்சி பண்ணுங்க, இதுல வந்து கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, கவனக்குறைவா இருக்காதீங்க. மற்றபடி அந்த நேரத்துல கடைசி நேரத்துல பிரச்சனை வரும் பொழுது பாபா பாபா அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. இப்ப எல்லாம் செய்யாம கடைசி நேரத்துல பாபா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா பாபா வந்து என்ன நடக்கும், அதாவது பாபா கேட்க மாட்டார். தாதி சொல்றாங்க இந்த நேரத்துல நீங்க உங்க மைண்டை நீங்க தயார்படுத்திக்கல, அல்லது அந்த ஸ்டேஜ் அடையில, இப்போ பாபா நினைக்கலன்னா கடைசியில பாபா பாபா என்ன பண்றது, என்னை காப்பாத்துங்கல, ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க என்னதான் சொன்னாலும் அப்போ பாபா கேட்க மாட்டாங்க. வாஸ்தவம் தானே, இவ்வளோ நேரம் இவ்வளோ காலம் பாபா எவ்வளோ சொல்லியோ நாம கேட்கல அப்படின்னா அப்புறம் கடைசியில நாம சொல்றது பாபா கேட்பாரா? அப்போ பகவான் தானே, அவரை கேட்கணும் தானே அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். அவர் தான் அப்பா ரூபத்துல இருக்க மாட்டாரு அந்த நேரத்துல, கடைசி நேரத்துல அவருடைய ரூபம் கூட என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். அவர் வந்து தந்தையா இருந்தாலும் கேட்பார், சண்டே முரளில பாபா என்ன சொல்லியிருப்பார், சரி என்ன என்ன பண்றது, நான் வந்து கருணை கடல், எனக்கு வந்து இரக்கம் வருது, நீங்க என்ன பண்ணாலும் சரி. அந்த மூன்றாவது ரக ஆத்மாக்கள் வந்து சொல்லும் போது, அதாவது சூழ்நிலை கேற்றபடி அன்பு செலுத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க சில ஆத்மாக்கள், அவங்க செய்ய மாட்டாங்க, ஆனா ஏதோ தேவையான நேரத்துல பாபா பாபான்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல என்ன பண்றது, நான் என்ன செய்யுது, நீ தான் பார்த்துக்கணும், நீ தானே செலக்ட் பண்ண அப்படின்ற தோரணையில எல்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த நேரத்துல வந்து நான் என்ன பண்ணுவேன், பாபா என்ன பண்ணுவாரு, சரி என்ன பண்றது, நம்ம வந்து அதாவது கருணை கடல் இல்லையா, அப்ப இரக்கம் வந்து காட்டிதான் ஆகணும்னு சொல்லி, சரி போனா போதும்னு சொல்லி என்ன பண்றாரா, நிமித்தமான ஆத்மாக்கள் மூலமாக சக்திய வந்து கொடுப்பாரா, அது வேற டாபிக். ஆனா தந்தையாக இருக்கும் போது லாஸ்ட் செகண்ட் வரைக்கும் என்ன பண்றாரு, அவரு ஏதோ எப்படியோ சக்தி கொடுக்கணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா தர்மராஜ் ஆயிட்டாரு அப்படின்னா, தர்மராஜ் ரூபத்துல இருக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ண முடியும். ஆனா தர்மராஜ் ரூபத்துல அவர் வந்துட்டாரு அப்படின்னா நான் கேட்க கூட மாட்டேன், நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசியில எக்ஸாம் அந்த நேரத்துல எக்ஸாம் வரும் போது நம்ம பாஸ் ஆகணும்னா அந்த நேரத்துல பாபா வந்து தர்மராஜ் ரூபத்துல இருக்கிறாரு அப்படின்னா அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இவ்வளவு காலமாக நம்ம என்ன முயற்சி செய்திருப்போமோ, என்ன பயிற்சி பண்ணிருப்போமோ, அந்த பயிற்சி தான் நமக்கு வந்து கடைசியில உதவும். அதனால அந்த நேரத்துல நான் பாபா வந்து கேட்க கூட மாட்டார். ஏன் அப்படின்னா பாபாவும் சொல்வார, நீங்க வந்து சுயநலத்துக்காக நினைக்கிறீங்க, எப்பொழுதுமே நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதவி கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க சுயநலமாக தானே நினைச்சீங்க, உங்க சுயநலத்துக்கு தானே நினைச்சீங்க, உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது தானே நினைச்சீங்க அப்படின்றார். நீங்க அன்போடு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கும், ஆனா அன்போடு நீங்க நினைக்கலையே, பிரச்சனை வரும்போது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது ஏதோ எதிர்பார்த்து நீங்க நினைச்சீங்க. அதனால இப்பத்துல இருந்து மனசா சேவையில பிஸியா இருங்க. அந்த மனசேவை செய்வதற்கான அந்த விதிமுறைகள் பாபா சொல்லியிருக்காரு. மனசேவை செய்யறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. மனசேவை செய்யலாம் மனசேவை செய்யலாம், நான் இவங்களுக்கு சக்தி கொடுக்குறேன் அவங்களுக்கு சக்தி கொடுக்குறேன்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. மனசேவை செய்வது அப்படின்னா அந்த மனம் அவ்வளவு வந்து லைட்டா இருக்கணும், அவ்வளவு சுத்தமா இருக்கணும், அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்கணும்.
அப்போதான் நம்ம வந்து செய்ய முடியும். அதனால இந்த மன சேவை செய்வதற்கு என்னென்ன விதிமுறைகள் பாபா கொடுத்திருக்கிறாரோ அதன் மீது அவசியம் கவனம் வைக்கணும் அப்படின்றார். அதனால மனதை வந்து என்ன செய்யணும், அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க தாதிஜி அப்படின்னா, நீங்க அந்த பிஸியா இருக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ண, உங்க தினசரி நடவடிக்கைகள் என்ன இருக்கோ அதுல நீங்க பிஸியா, அதாவது பாபா நினைவுல மற்ற மனசா சேவை செய்யறதுல பிஸியா இருங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க ரொட்டீன் டிஃப்ரெண்ட் இல்லையா, அப்போ உங்களுடைய தினசரி நடவடிக்கைகள்ல நேரத்தை ஒதுக்குங்க. எதற்கு? மனசா சேவை செய்யறதுக்கு. அதனால அதுக்கேற்றபடி ஒருத்தர் அதிகமா நேரம் இருக்கும், சிலர் காலையில ஃப்ரீயா இருப்பாங்க, சிலர் மத்தியானம் ஃப்ரீயா இருப்பாங்க, சிலர் சாயங்காலம் ஃப்ரீயா இருப்பாங்க, யார் எப்போ டைம் இருக்கோ நீங்க அந்த மனசா சேவை செய்யறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. அதனால நாள் முழுவதும் நாம வந்து இந்த பயிற்சி அவசியம் செய்யணும் அப்படின்றாங்க தாதி. அதனால இயற்கையினுடைய அலைச்சல் எல்லாம் அதிகமாகவே வரும், இன்னும் அதிகமாகும். இயற்கையினுடைய அந்த இது குழப்பங்கள் அல்ல அலைச்சல்கள் அதிகமாகும். இப்ப வந்து ஒரு தத்துவம் வந்திருக்கிறத நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க, அதாவது பூகம்பம் அப்படின்னா ஒரு பூகம்பம் பார்த்திருப்பீங்க, சுனாமினா ஒரு சுனாமி, ஒரு தத்துவம் தான், ஒரு தண்ணீர் தத்துவம் மூலமா வந்த பிரச்சனையை பார்த்திருக்கீங்க. ஆனா அந்த ஐந்து தத்துவங்கள் ஒண்ணு சேரும் போது அந்த பிரச்சனை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, அப்ப நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்னு பாருங்க அப்படின்ற. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரும்போது எப்படி இருக்கும், அதனால எவ்வளவு சக்தி தேவைப்படும். அதனால நம்ம வந்து சாதாரண முயற்சி நம்ம செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இது பத்தாது, ஏதோ நம்ம பாபா நினைக்கிறோம் என்னால முடிஞ்சது நான் யோகா பண்றேன், என்னால முடிஞ்சது நான் முரளி கேட்கிறேன், ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னா பத்தாது, போதாது இது. ஆகையில என்ன செய்யணும், அதிக சக்தி நமக்கு தேவைப்படுது. அந்த அதிக சக்தி இருந்தால்தான் வரக்கூடிய அந்த சீற்றங்கள் அல்லது பஞ்ச தத்துவங்கள் மூலமா வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஆகையால சாதாரண முயற்சியாளர்களாக இருந்தீங்கன்னா உங்க வெற்றி அடைய முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னா நல்ல முயற்சி செய்யுங்க. இந்த மாதிரி சாதாரண முயற்சி செய்துட்டு இருந்தீங்கன்னா தாதிஜி கேட்டுட்டு இருக்காங்க, எப்படி கடைசியில வெற்றி அடைவீங்க? அதுக்காக மனதை வந்து பிஸியாக வைத்து கொள்ளக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கணும், ஃப்ரீ விடக்கூடாது. சண்டே முள்ளில பாபா அதையும் சொன்னாங்க, அதாவது யார் அன்பில மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு நேரமும் பாபா மற்றும் சேவைக்காகவே இருக்கும். அதான் அதனால மாயா வந்து என்ன பண்ணாதா, கிட்ட வராதா. ஏன்னா மாயாவுக்கு தெரியுமா, இயற்கைக்கு தெரியுமா, இவங்க கிட்ட போனாலும் இவங்க அடிமை ஆக மாட்டாங்க, தைரியம் கூட வராது தன் பக்கம் இழுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்காக நாம கூட வந்து ரொம்ப பிஸியா இருக்கணும், அந்த மாதிரி முயற்சி செய்யணும், அப்போதான் வெற்றியாளர்கள் ஆக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நடு நடுவுல நாம வந்து இந்த பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, யாருக்காவது கொடுங்க பஞ்ச தத்துவங்களுக்கு. அப்போனா ஒவ்வொரு டிராபிக் கண்ட்ரோலுக்கும் என்ன செய்யலாம், ஒரு ஒரு தத்துவத்துக்கு நீங்க வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த காலையில 10:30 நம்ம வந்து என்ன பண்ணலாம், தண்ணீருக்கு கொடுக்கலாம், அல்லது 12:00 நம்ம வந்து பூமிக்கு கொடுக்கலாம், அல்லது சாயங்காலம் 5:30 ஆகாயத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம். அந்த டிராபிக் கண்ட்ரோல் பண்ணும் போது கூட ஒவ்வொரு டிராபிக் கண்ட்ரோல்ல ஒவ்வொருத்தருக்கு அந்த ஒவ்வொரு தத்துவத்துக்கு நீங்க கொடுக்கலாம், அல்லது மனிதர்களுக்கு கூட யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். ஆக மொத்தம் அந்த பயிற்சி வேணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நடுநடுவுல நீங்க இந்த பயிற்சி செய்துட்டே இருங்க. ஏன் அப்படின்னா, நீண்டகால பயிற்சி வேணும், நீண்டகால அபியாசம் அல்லது நீண்டகால பயிற்சி இருக்கணும், அப்பதான் பாஸ் ஆக முடியும். அப்ப வந்து மனதனுடைய ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது, அதாவது எப்படி இருந்தால் நம்ம பாஸ் ஆக முடியும் அப்படின்றது தாதி சொல்லிட்டு இருக்காங்க. மனதை எப்போ வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எந்த ஸ்பீட்ல வேண்டுமோ நம்ம அந்த ஸ்பீட்ல நடத்தணும், நடத்த முடியணும், அப்பதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். அதாவது எப்போ வேண்டுமோ நம்ம பரந்தாமத்துல இருக்கணும், எப்போ வேணுமோ இருக்கணும், எவ்வளவு நேரம் வேணுமோ இருக்கணும், அதெல்லாம் முடியுதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. எவ்வளவு நினைச்ச மாத்திரத்துக்கு ஸ்பீடு, ரொம்ப நேரம் ஆகி அப்புறம் பரந்தாமத்துக்கு போறது கிடையாது, ஒரு செகண்ட்ல பரந்தாமத்துக்கு போனா ஒரு செகண்ட்ல பரந்தாமத்துக்கு போயிடணும், அந்த ஸ்பீட்ல போகணும்.
இல்லையா? அதனால அந்த போகுதா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. எங்க நான் என்னுடைய மனதை ஈடுபடுத்தணும்னு நினைக்கிறேனோ அங்க ஈடுபடுத்தணும், ஈடுபடுத்த முடியணும். இதுக்குதான் பேரு கண்ட்ரோலிங் பவர். அதாவது எப்போ வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ, எந்த ஸ்பீட்ல வேண்டுமோ என்னுடைய மனம் அங்க ஈடுபடுத்தணும், அந்த இடத்துக்கு போகணும். அப்ப நம்ம வந்து கண்ட்ரோலிங் பவர் இருக்குன்னு அர்த்தம். இந்த பயிற்சி வேணும், இந்த பயிற்சி தான் கடைசியில உங்களுக்கு உதவும். அப்ப இது அபியாசம் அதிகம் வேணும் இல்லையா? அதனால இப்போத்துல இருந்து இது வந்து நிறைய பிராக்டிஸ் வந்து செய்துட்டே இருக்கணும். அதனால என்ன பிராக்டிஸ் பண்ணணும், இது ஒண்ணு பிராக்டிஸ். அடுத்த பிராக்டிஸ் என்னன்னா, அடிக்கடி அடிக்கடி பாபா பக்கம் உங்க புத்தி போகணும். அதுக்கு ஏதாவது முயற்சி நீங்க செய்யணும். பாபா பக்கம் போகணும். சமைச்சிட்டு இருக்கீங்களா தாய்மார்கள், பாபா பாத்துட்டு இருக்கீங்களா, பாபா இது நான் செய்துட்டு இருக்கிறேன், இப்ப நான் போக வைக்கிறேன். அப்ப அடிக்கடி சமையல் செய்துட்டு இருக்கீங்க, ஆனா உங்க புத்தி எங்க போகணும், பாபா பக்கம் போகணும். இது செய்யட்டுமா இன்னைக்கு, உங்களுக்கு இது பிடிக்குமா, இன்னைக்கு நான் வெண்டைக்காய் செய்யறேன், வெண்டைக்காய் சாப்பிடுவீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா, சக்தி நிரப்புவீங்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது அடிக்கடி அடிக்கடி பாபா பக்கம் போகணும் புத்தி. ஒரு நாள் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இது மாதிரி ஒரு பயிற்சி பண்ணேன். அந்த பயிற்சியில என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆகாயத்துல மேகங்களுக்கு பின்னாடி இருந்து பாப்தாதான் என்னை பார்த்துட்டே இருக்கிறார், நான் ஃபுல் டே என்னென்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஒரு விஷுவலைசேஷன் நானே ஒரு கற்பனை பண்ணி பாப்தாத அந்த மேகத்துக்கு பின்னாடி இருந்துட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஒரு நாள்ல பல முறை வந்து என்ன எனக்கு ஃபீலிங் வந்துச்சுன்னா, பாபா நீங்க பார்த்துட்டே இருக்கீங்களா, இருக்கீங்களா அப்படின்னு அந்த மேகத்தை பாக்குறது. ஓ நீங்க இருக்கீங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அடிக்கடி அடிக்கடி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆச்சு, புத்தி வந்து போகுது. அது போல அடிக்கடி நம்முடைய புத்தி பாபா பக்கம் போகணும், அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி நீங்க செய்யணும். அப்ப வந்து என்ன ஆகாது, ஒரு பக்கம் போகணும், வேற எங்கேயும் புத்தி போக கூடாது, சஞ்சலம் ஆகக்கூடாது. அதுக்குதான் யோகா பட்டி செய்யணும். என்ன பட்டின்னா, நான் செங்கல் சூளை, செங்கல் சூளையில என்ன ஆயிடும், அப்படியே வந்து கல்லுல உறுதி ஆயிடும் இல்லையா, அது போல மனம் உறுதி ஆயிடணும். அப்ப செஞ்சலம் இருக்காது, வேற எங்கேயும் உங்க புத்தி போகாது. ஒரு பாபா வேலை முடிஞ்சதா பாபா பக்கம், வேலை செய்துட்டு இருக்கும் போது கூட என்ன செய்யணும், பாபாவுடைய ஞானம் எதுவும் ஒண்ணு ஆக மொத்தம் பாபா பக்கம் இருக்கணும். மற்றபடி பிரச்சனைகள் எல்லா இடங்கள்லயும் இருக்கும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியட்டோம், அதுக்கப்புறம் நாம சரியாயிடுவோம்னா அது வேலைக்காகாது, அது நடக்காத ஒரு விஷயம். அதனால பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் ஆகும். அதனால மாய சரி இயற்கையும் சரி கடைசியில வந்து இயற்கையும் மாயையும் கடைசி, அதாவது எந்த மாதிரி வரும் அப்படின்னா, இந்த சொல்லுவாங்களே இந்த சூதாட்டத்துல கடைசியில இருக்கிறதெல்லாம் பணையம் வைப்பாங்களாம், அது போல இந்த இயற்கையும் மாயாவும் கடைசியில இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட மோதும். அதனால மனிதர்கள் வசதிகள் எல்லாமே மனிதர்கள் நம்மளை இழுப்பாங்க. அப்ப மனிதர்கள் ஒரு பக்கம் இழுப்பாங்க, வசதிகள் நம்மளை ஒரு பக்கம் இழுக்கும். அப்ப மனிதர்கள் ஏன் இழுப்பாங்க, வசதிகள் நம்ம ஏன் அந்த பக்கம் இழுக்கும், கணக்குலக்கு இருக்கு. எந்தெந்த ஆத்மாக்களோட நமக்கு கணக்குலக்கு இருக்கோ அந்த கணக்குலக்கு நம்ம முடிக்கலையோ, அப்ப அந்த ஆத்மாக்கள் கண்டிப்பா இழுக்கதா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தாதி. அதனால சூக்ஷ்மத்துல கூட நமக்கு வந்து அந்த பற்றுன்றது இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு அம்சம் இருந்ததுன்னா அது என்ன ஆயிடும், வம்சமாகவே மாறிடும். அதாவது விகாரத்தினுடைய அம்சம், ஏதாவது ஒரு சின்னதா இத்தனோண்டு விகாரத்தினுடைய அம்சம் இருந்தாலும் கடைசியில என்ன ஆயிடும், அது பெருசா ஒரு வம்சாவளியே அங்க உருவாயிடும். அதுக்கு தாதி சொல்லிட்டு இருக்காங்க, காம விகாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா காமனா அப்படின்னா இச்சைகள், அந்த இச்சைகள் கூட ஆசைகள் கூட ஏதாவது ஒரு சின்ன அம்சம் இருந்ததுன்னா கடைசியில என்ன ஆயிடும், அது பெரிய வம்சமே உருவாயிடும். அதனால ஒவ்வொரு விகாரத்தினுடைய செக்கிங் நீங்க செய்துக்கோங்க. பெரிய பெரிய ரூபத்துல பார்க்கும் போது ஒண்ணும் தெரியாது, சாதாரணமா கண்களுக்கு அப்படி பார்த்தா சில நேரத்துல தெரியாது. ஆனா ரொம்ப மைனூட்டா கவனிச்சோ இல்ல ஏதாவது அந்த லென்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன கிருமிகள் இருக்கு, ஜெர்ம்ஸ் இருக்கு, எல்லாம் தெரியும் இல்லையா. அது போல ரொம்ப சூக்ஷ்மமான அல்லது நுணுக்கமான செக்கிங் வந்து வேணும், எனக்குள்ள எந்த விகாரமும் இல்லையா. இது தினமும் நடந்துகிட்டே இருக்கணும். பெரிய ரூபத்துல உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனால் அம்சம் ஏதோ இருக்கும், அந்த அம்சம் இருந்ததுன்னா அது வம்சம் ஆயிடும். அதனால எந்த விதமான அந்த சூக்ஷ்ம விகாரமும் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு விகாரத்தினுடைய செக்கிங் வேணும். கோபம் இல்லாம இருக்கலாம்,
ஆனால் அதனுடைய சூக்ஷ்ம விஷயங்கள் கண்டிப்பா ஆவேசம் அல்லது சிறு சிரிப்பு அது கண்டிப்பா இருக்கும். சில நேரத்துல ரொம்ப களைப்பா இருக்கும். அந்த களைப்பா இருக்கும் போது என்ன ஆயிடும், ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது நடந்தா கூட அந்த எரிச்சல் அதிகமாயிடும். நம்ம டயர்டா இருக்கும் போது அல்லது சிறு சிரிப்பு அப்படின்றது வந்துடும். இது கூட என்னது, அந்த களைப்பு கூட அந்த விகாரத்தினுடைய ஒரு அம்சம் தான். ஏன்னா அந்த நேரத்துல வெடிக்கும் இல்லையா, அதனால செக் பண்ணிக்கோங்க எனக்கு விகாரத்தினுடைய அம்சம் இது என்னிடம் இல்லையா அப்படின்றது பார்த்துக்கோங்க. எப்போ நம்ம வந்து வெற்றியாளர் ஆக முடியுதோ, நம்ம மனதின் மீது எப்போ நமக்கு கண்ட்ரோலிங் பவர் வருதோ, எப்போ நமக்கு வந்து ஃபுல் கட்டுப்பாடுன்னு இருக்குமோ அப்போதான் நம்ம வெற்றியாளர் ஆக முடியும். அப்போ அதுக்காக மனதின் மீது கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னா, மனதை சக்திசாலியாக ஆக்கணும்னா நீங்க பிஸியா இருங்க அப்படின்றாங்க தாதி. அதாவது உங்க மனதிற்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருங்க. இந்த நேரத்துல நீ இது செய்யணும், இந்த நேரத்துல நீ இது செய்யணும், இந்த நேரத்துல நீ சூக்ஷ்ம வத்தனத்துல இருக்கணும், இந்த நேரத்துல மதுபன்ல இருக்கணும், இந்த நேரத்துல நீ பரந்தாமத்துல இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இது டைம் டேபிள் போட்டு கொடுத்துருங்க. அதன்படி மைண்ட் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணும். நம்ம எதுவுமே சொல்லல, இஷ்டத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். அடுத்தது தாதி சொல்லிட்டு இருக்காங்க, பாபா என்னென்ன விதிமுறைகள் சொல்றாங்களோ அதுல நமக்கு சந்தேகம் ஒருபோதும் வரக்கூடாது. சந்தேகம் வந்ததுன்னா கண்டிப்பா தடைகள் வரதா செய்யும். அதனால கொஞ்சம் கூட நமக்கு வந்து பாபாவுடைய விதிமுறைகள், ஏன் பாபா இதை செய்ய சொல்லியிருக்கிறார் அல்லது இப்படியே நடக்குது அப்படின்னு எதுவுமே சந்தேகம் வரக்கூடாது. சந்தேகம் வந்தது அப்படின்னா ஆவி பேய் நுழைஞ்ச மாதிரி பூதம் நமக்குள்ள சொல்வாங்க, அந்த சந்தேகம்ன்ற பூதம் உங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது போல சந்தேகம் வந்துச்சுனாலே போதும், அது போன்ற ஒரு நோய் வேற எதுவும் இல்லை, அதுக்கு மருந்தும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால சந்தேகம்ன்றதே வரக்கூடாது. அப்போதான் சந்தேகம் வந்துடுச்சுன்னா நம்முடைய மனம் பலகீனமாக மாறிடும். அதனால அந்த ஒரு விஷயத்து கவனமா இறங்க, எந்த காரணமும் கொண்டு சந்தேகம் வரக்கூடாது. அவ்வளோ வந்து நம்முடைய மைண்ட் வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும், சக்திசாலியானதாக இருக்கணும். பலவீன எண்ணம் வந்தது அப்படின்னா அர்த்தம் சந்தேகமும் வந்துடும். அதனால பலவீன எண்ணத்தை வரவிட கூடாது, சந்தேகத்தை வரவிட கூடாது. அப்ப ஏன் அப்படின்னா, பாபா என்ன சொல்லியிருக்காரு, சந்தேக புத்தி உடையவர்கள் அழிந்து போவார்கள், அவங்க ஒருபோது வெற்றி அடைய முடியாது. நிச்சய புத்தி உடையவர்கள் தான் வெற்றி அடைவாங்க. அதனால நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கணும், சந்தேகம்ன்றது வரக்கூடாது. அதனால கடைசி நேரத்துல எத்தனையோ விஷயங்கள் வந்து வரும். கடைசி வரைக்கும் எனக்கு என்ன இருக்கணும், நிச்சய புத்தி இருக்கணும், நிச்சய புத்தியுடையனாக நானு இருக்கணும். அதுல எனக்குள்ள எந்த விகாரத்தினுடைய பலவீனங்களும் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, சந்தேகம் கூட ஒரு பூதம் போல நம்ம முன்னாடி வருமா, நான் உன்னை சாப்பிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி ஜின்னு பூதம் போல சந்தேகம் வருமா. வேற எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடுறோம், கடைசியில ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல சந்தேகம் வந்துடுச்சுன்னா மொத்தமா என்ன ஆயிடுது, சூக்ஷ்மமா ரொம்ப அந்த சூக்ஷ்ம சூக்ஷ்மம் ஆயிட்டே போகும் மாயா கூட. இந்த அதனால சொல்லுவாங்களே ஹனுமான்கெல்லாம் முதல்ல அப்படி இந்த டைரக்டா மோதுவான், அந்த அந்த அரக்கிகள் எல்லாம் வந்து டைரக்டா மோதுவாங்களா. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரூபத்தை மாத்திக்கிட்டு சின்ன ரூபம் ஆயிட்டு அந்த உங்களுக்குள்ள போயிடுது அந்த மாதிரி. அதுக்கப்புறமா நிழல்ல பிடிக்கிறது, மேல அனுமான் பறந்துட்டு இருப்பாரு, இங்க அந்த அரக்கி வந்து தண்ணீர்ல அந்த நிழல பிடிச்சிடுறது. அவர் முன்னாடி போகவே முடியாது, அனுமான் யாரு நம்மளை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குற பார்த்தனா கீழே தண்ணீர்ல அந்த அரக்கி அந்த அனுமானுடைய நிழலை பிடிச்சிருக்கு, அவர் கடல் தாண்டி போக முடியல. இது போல நம்ம கடல் தாண்டி போகணும், அவ்வளவு பெரிய விஷயம் சத்தியத்துக்கு போகணும் அப்படின்னா சூக்ஷ்ம ரூபத்துல கூட மாயா நம்மள வந்து அட்டாக் பண்ணும், கனவுல அட்டாக் பண்ணும், உள்ளுணர்ல அட்டாக் பண்ணும், தெரியாது. அதனால ஸ்தூல ரூபத்துல மட்டும் நினைச்சிடாதீங்க, பெரிய ரூபத்துல மட்டும் நினைச்சிடாதீங்க, சூக்ஷ்மத்துல கூட மாயா வரும். அதனால அப்ப வந்து அந்த மாயை எப்படி வருது, ஜின்னு பூதம் போல வரும். காரணம் என்ன, நம்ம நிறைய தவறுகள் செய்திருந்தோம் அப்படின்னா அந்த தவறுகளுக்கான தண்டனை நமக்கு கிடைச்சதுன்னு தீரணும். அப்ப நம்ம முன்னாடி கண்டிப்பா வரதா செய்யும். அதனால கணக்கு விளக்கு முடிச்சுக்கோங்க. இல்லைன்னா கடைசியில ஏன் வந்தது அப்படின்னு நம்ம கேட்ட, நம்ம கணக்கு விளக்கு முடிக்கல, யோகா பண்ணல, பாவ கர்மங்களை அழிக்கல, அதனால நம்ம பாவ கர்மம் நம்ம முன்னாடி வந்திருக்கு. அதனால கண்டிப்பா அதுக்கான தண்டனையும் நம்ம அனுபவிச்சே ஆகணும். அந்த அந்த நேரத்துல பயம் வரும். அப்ப பயம் வரும் பொழுது ஐயோ ஐயோன்னு கதறுவோமா. அதனால எதுக்காக கதறுவோம், அந்த பேயோ அல்லது பூதத்தை பார்த்து கதறல, ஐயோன்னு கதறுவோம். ஏன்னா அந்த நேரத்துல ரியலைசேஷன் ஆயிடும்,
நான் வந்து பாபா எவ்வளவு சொன்னாரு ஆனாலும் நான் கேட்கல, நான் இந்த மாதிரி எல்லாம் தவறுகள் செய்தேன், நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், அந்த பயம்தான் கடைசியில எல்லாரையும் அட்டாக் பண்ணணுமா. அதாவது ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகும்போது அவங்க அந்த படிக்க வேண்டியதெல்லாம் படிக்கல, ஏதோ ஒரு பாடத்தை விட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு நாள் கேள்வியை படிக்காம விட்டாங்க. அப்போ அந்த மாணவனுக்கு போகும் போதே எப்படி இருக்கும், ஐயோ நம்ம அதை படிக்கலையே, அந்த பேப்பர் அந்த கேள்வி வந்துருச்சு எக்ஸாம்லன்னா நான் என்ன பண்ணுவேன், பயம் வந்துடும் இல்லையா, அல்லது நான் லேட்டா போயிட்டு எக்ஸாமுக்குன்னா என்ன பண்றது, அந்த நினைக்கும் போதே அவங்களுக்கு என்ன ஆயிடும், பயம் வந்துடும், எல்லாம் மறந்துருச்சுன்னா என்ன பண்றது, ஒரு பயம் வந்துடும். இப்படி எல்லாம் இருந்தா கண்டிப்பா என்ன அவங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாது. அது போல இங்கேயும் தாதிஜி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உங்களுக்கு பழைய விஷயங்கள் இருந்தது, நீங்க ப்ரிப்பேர் ஆகி அதை நீக்கல, உள்ளுக்குள்ள அந்த சந்தேகம் இருக்கு, இல்லது ஏதோ குறைகள் இருக்கு, பலகீனங்கள் இருக்குன்னா நீங்க ப்ரிப்பேர் ஆகல, எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராகல, நல்லா யோகா பண்ணி எல்லாத்தையும் அழிக்கல. அப்போ அது உள்ளுக்குள்ள அது இருந்ததுன்னா அப்போ வந்து பயம் இருக்கும் தானே, பயம் இருந்தா ஆவி பேய் எல்லாம் நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, அந்த பலகீனர். பொதுவா உலகத்துல சொல்லுவாங்க ஆவி சரி பேய் சரி ஏதாவது வந்தது அப்படின்னா பயப்படக்கூடாது, ஏய் நீ எங்கிருந்து வந்தி அங்க திரும்பி போ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா, விரட்டுவாங்களா தைரியமா. அப்ப தைரியமா விரட்டும் போது போயிடுமா, பயந்துட்டோம் அப்படின்னா. அது போல நமக்குள்ள பயம் இருந்தது, பயம் எப்போ வரும், பலகீனங்கள் இருக்கும் போது என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். நமக்கு எந்த பாவமும் நம்ம செய்யல அப்படின்னா பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பயம் இல்லைன்னா தைரியமா இருப்போம். அதனால தாதிஜி வந்து அந்த பயம் முதல்ல இருக்கக்கூடாது, பயம் கூட ஒரு பூதம் தான், பூதத்தை வந்து அட்ராக்ட் பண்ணும். அதனால இருக்கிறதுலே மிக பெரிய பெரியதிலும் பெரிய பூதம் எது தெரியுமா, பயம்தான். அதனால மற்ற பூதங்களை எல்லாம் விரட்டிடலாமா, அதாவது மற்ற பேய்களை எல்லாம் விரட்டிடலாமா, ஆனா இந்த பயத்தை வந்து விரட்டவே முடியாதா. அதனால கடைசி பேப்பருக்கு நம்ம தயார் ஆகணும்னா ஷார்ட்கட்ல மனதே சக்திசாலியானதாக ஆக்கணும், பிஸியா இருக்கணும் மனதை. உங்களுடைய தினசரி நடவடிக்கைகள்ல டைம் டேபிள்ல பாத்துக்கோங்க, பிஸியா இருக்கா இல்ல ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லா விஷயங்கள் கடந்த கால விஷயங்கள் எல்லா விஷயங்கள் தானா என்ன ஆகும், தானா வந்துகிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க, உங்க மைண்ட்ல மனசுக்குள்ள என்னென்ன எண்ணங்கள் எதை பற்றியான சிந்தனைகள் வருதுன்னு பாத்துக்கோங்க, அப்பதான் உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே புரியும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா 1 மணி நேரம் கிடைச்சாதான் நான் வந்து அமர்ந்து சகாஷ் கொடுக்குறேன், அல்ல தத்துவங்களுக்கு கொடுக்குறேன், அல்லது இயற்கை கொடுக்குறேன், இல்ல இவங்களுக்கு கொடுக்குறேன் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. 5 நிமிஷம் கிடைச்சா கூட போதும், 1 செகண்ட் கிடைச்சா கூட போதும், யாருக்காவது ஏதாவது செய்துகிட்டே இருங்க, அல்லது சகாஷ் கொடுத்துக்கிட்டே இருங்க, அந்த வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருங்க. 5 நிமிஷம் கிடைச்சாலும் போதும், 10 நிமிஷம் கிடைச்சாலும் போதும். அதனால இந்த விஷயத்திற்கு அதிகமான அட்டென்ஷன் கொடுக்கணும். பார் பண்ண வரும், நம்ம கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அப்படியே தலை வணங்கி போயிடும். அந்த அளவுக்கு நமக்குள்ள பவர் இருக்கணும். அதனால தாடி சொல்லிட்டு இருக்காங்க, மனசா சேவை செய்யணும்னு சும்மா இல்ல, மனசா சேவை செய்யணும் ஸ்டாக் இருக்கணும், உங்ககிட்ட ஸ்டாக்கே இல்லைன்னா நீங்க எப்படி கொடுப்பீங்க. அதனால ஸ்டாக் இருக்கணும். அந்த ஸ்டாக் இருக்கணும்னா அதுக்கு இன்னொரு விஷயம் வேணும், ஸ்டாக் 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 இது ரெண்டுமே வேணும். அப்படின்னா அந்த சேமிப்பு கணக்கு நமக்கு இல்ல நமக்கு இருக்கணும். ரெண்டாவது முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கணும். முற்றுப்புள்ளி வச்சாதான் சேமிப்பு ஆகும். நம்ம முற்றுப்புள்ளி வைக்கலன்னா அந்த காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி வீண் எண்ணங்கள் என்ற காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருப்போம், அப்ப நமக்கு சேமிப்புன்றது ஆகாது. அதனால ஸ்டாக் ஃபுல் ஸ்டாக்கும் சேமிக்கணும், அதே நேரத்துல ஃபுல் ஸ்டாப்பையும் வைக்கணும். அது ரெண்டு பழக்கம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, அதாவது முற்றுப்புள்ளியும் வைக்கணும், அதே நேரத்துல முழுமையாக நம்ம சேமிக்கணும், ரெண்டும் வேணும். அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையில சேமிப்பாயிட்டே இருக்கும். அதனால இந்த பயிற்சி மிக 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 அவசியம் அப்படின்னு தாதிஜி கிளாஸ முடிக்கிறாங்க. அதனால புரிஞ்சதா, நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது எல்லா விஷயங்கள். பாபா எவ்வளவு வந்து தாதி மூலமா சொல்ல வைக்கிற எப்படின்னா சக்தியும் கொடுக்குற, தாதிஜி நமக்கு எவ்வளவு நல்லா கைட் பண்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், இத வந்து சாதாரணமா எடுத்துக்க கூடாது, சாதாரண முயற்சியில இருக்கக்கூடாது. அப்ப எந்த மாதிரி ஒரு நம்மளை நம்ம தயார் பண்ணணும் அப்படின்றது அழகா புரிய வச்சிருக்காங்க. அதனால நல்ல மனதை சக்திசாலியாக வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க, அதே நேரத்துல நல்ல மனசா சேவையும் செய்யுங்க, அதுக்கான டைம் டேபிள் வந்து போட்டுக்கோங்க, சரியா. அப்போ பாருங்க நீங்க வந்து மனதை ஜெயிச்சுடுவீங்க, எந்த சந்தேகம் இருக்காது, பயம் இருக்காது, சரியா. அதனால இது போல முயற்சி செய்யுங்க, எவ்வளவு அழகா தாதிஜி கைட் பண்றப்பாங்க. அதனால நம்ம வந்து
அந்த கைடன்ஸ் படி நடந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீண்ட கால பயிற்சி இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சா கூட, இவ்வளவு நாள் நான் செய்யல, இப்ப ஆரம்பிச்சா கூட நான் வந்து செய்ய முடியும். ஓகேயா? ஓம் சாந்தி.